Hi friends, welcome to Cooking with Love and Care. Video club போறதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல உள்ள bell icon press பண்ணிட்டு all in the button-ஐ click பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி leg pieces எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம மலாய் சிக்கன் பார்க்க போறோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்து paste பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சிக்கன் பீசஸ் கூட பேஸ்டையும் சேர்த்து கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அது கூட கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஃப்ரீசரில். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கசகசா சோம்பு முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு இதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேங்காயையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஃபஸ்ட்டு கடாயை ஆன் பண்ணி அதில் நம்ம இப்போ பட்டர் சேர்க்கலாம். பட்டர் உருகினதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணலாம். கோல்டன் கலர் ப்ரௌன் மாறினாச்சுன்னா சிக்கனோட கலர் மாறிடும். அதனால் லைட்டாக நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. 20 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேகட்டும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்க்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிச்சின்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஆனால் தேங்காய் பால் நல்லா தான் இருக்கும். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி சோம்பு கசகசா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கடைசியாக மேலே மிளகுத்தூள் தூவி விடுங்க. அவ்வளோதாங்க டேஸ்டியான மலாய் சிக்கன் கிரேவி ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் வித் லவ் அண்ட் கேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி பூரி ரைஸ் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டியானது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.